இந்த சரீரம் வந்து இருக்குது, சரீரம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா சரீரம் நீங்க கிடையாது. சரீரத்துக்குள்ள இருக்கிற நிஜமான ஆள் ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் நீங்களாக இருக்கிறீர்கள். சரீரத்துல பாதிப்பு அடைஞ்சிட்டா வாழ்க்கையிலே அப்படி நின்றுணுங்கிறது இல்ல, அதை தாண்டியும் சாதிக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? கடவுள் உங்களை ஏழையா படைக்கல, கடவுள் உங்களை படைக்கும் போதே செல்வந்தரா தான் படைச்சிருக்கிறாரு. அந்த செல்வம் பணம் பண நோட்டோட ஒட்டிக்கிட்டு நீங்க பிறக்கல, ஆனா உள்ள அதை உண்டு பண்ற நிறைய மேட்டரை வச்சுதான் அவர் படைச்சிருக்கிறார். ஆமே. ஆனா மனிதர்கள் இதை அறியல, சுவிசேஷத்தின் மூலம் இது அவர்களுக்கு வெளியே கொண்டு வந்து கொடுக்கப்படாததுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, மனுஷன் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒருத்தர் சொல்றாரு, இந்த மனுஷன் உடம்புல இருக்கிற அந்த ப்ராஸ்பரஸா, அது என்ன, அதை எடுத்து இப்படி சேர்த்தோம்னா ஒரு டப்பா தீக்குச்சி செய்யலாமா, அவ்வளோதான் மருந்து இருக்கான், இவ்வளோந்தாங்க மனுஷனுடைய பாடி, பார்த்துக்கோங்களேன், இவ்வளோதான். அவனை பாடியிலே பார்த்துட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்க, என்ன சொல்லுவாங்க, ஐயா சாரும்பாங்க, செத்த உடனே என்ன சொல்லிடுவாங்க, பணத்தை தூக்கலையா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு இந்த பாடியிலேயே அவனை பார்த்து வேலையை முடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த சரீரம் நீங்க கிடையாது, பக்கத்துல போய் சொல்லுங்க, இந்த சரீரம் நீங்க கிடையாது, நீங்க உள்ள இருக்கிற நிஜமான ஆளு. இந்த சரீரம் நீங்க இருக்கிற வீடு, விளங்குதுங்களா? நான் சொல்லட்டுமா, நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. என்ன எப்படி சொல்றீங்க, நீங்க என் வீட்டை தான் பார்த்துருக்கீங்க, நான் உள்ள இருக்கேன், நானும் உங்களை பார்த்தது கிடையாது. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்க, உள்ள இருக்கீங்க, இந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்கீங்க எப்படி. இந்த பாடிங்கிறது ஒரு வீடு மாதிரிங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டை வெள்ளடிக்கிறதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருது போங்க. இதுக்கு ஒற்றை அடிச்சு டிங்கிரிங் பண்ணி வீட்டை பார்க்கிலும் அதை உண்டு பண்ணினவன் பெரியவனா இருக்கிறான் வேதம் சொல்லுது. இந்த சரீரம் வந்து இருக்குது, சரீரம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா சரீரம் நீங்க கிடையாது, சரீரத்துக்குள்ள இருக்கிற நிஜமான ஆள் ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் நீங்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இது வந்து ஹவுஸ், இது வந்து வீடு. இந்த வீட்டை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, பாருங்க, உடஞ்சு போச்சு, தொடஞ்சு போச்சு, இதாகி போச்சுன்ட்டு. ஐயா உள்ள ஒரு ஆள் இருந்தாரு, அவரை பார்த்து யோசித்தீங்களா, அவரை பத்தி ஏதாவது திங்க் பண்ணீங்களா, அவர் தான் ரொம்ப முக்கியமானவராக அவர் இருக்கிறார். அப்போ சரீர நிலையிலேயே மனுஷனை பார்த்ததுனால அவன் அவர் அற்பமான ஆள்னு பார்த்துடுறாங்க. வேதாகமம் சொல்லுது, அவன் வெறும் பாடி கிடையாது, அவன் வந்து ஆவியாக ஆத்துமாவாக இருக்கிறான். இந்த சரீரம் வந்து இந்த பூமியில் அவன் இருப்பதற்கு ஒரு சூட்டு மாதிரி கொடுத்துருக்காரு கடவுள், ஒரு சட்டம் மாதிரி என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு, ஆனால் அவன் உள்ளே இருக்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த சரீரம் அல்ல, நான் உள்ளே இருக்கிற ஆவியாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிறேன். ஆமென். சரீரம் ரொம்ப முக்கியமானது இந்த பூமியிலே நீங்கள் காரியங்களை செய்வதற்கு. ஆமென். ஆனா இந்த பாடி தான் நீங்க நினைச்சுக்காதீங்க. அதனாலதான் பாருங்க, சரீரத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் கூட வாழ்க்கையில் பெரிதாய் சாதிக்கிறார்கள். ஏன், அவர்கள் முடவர்களாக இருக்கிறார்கள், பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏன், செவித்திறன் அற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் சாதனைகள் புரிகிறார்கள். ஏன், ஏன்னா அவங்க சரீரம் கிடையாது, உள்ள இருக்கிற ஆள் தான் நிஜமான ஆளாக இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் சரீரத்துல பாதிப்பு அடைஞ்சிட்டா வாழ்க்கையிலே அப்படி நின்றுணுங்கிறது இல்ல, அதை தாண்டியும் சாதிக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? காது கேட்காதவங்க இசையை அமைச்சிருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சிம்போனி ராகங்கள் எல்லாம் நீங்க போய் படிக்கிறீங்களே, பீத்தோவான், இந்த பீத்தோவான் வந்து செவித்திறன் இல்லாதவர், ஆனா இந்த சிம்போனிங்கிற அந்த ராகத்தை என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். பல சாதனைகளை புரிகிறார்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சரீரம் மட்டும் நீங்க கிடையாது, உள்ள இருக்கிற நபர் தான் நீங்களாக இருக்கிறீர்கள். ஆமென். என்ன நான் காலையில் உங்களுக்கு பதிய வைக்க விரும்புகிறேன், தேவன் எல்லாவற்றையும் பெருக்கும்படியாக உண்டாக்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளே சிலதை வைத்தவர் அனுப்பியிருக்கிறார். ஒன்று மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போகிறோம், எனக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், எனக்குள்ளே சில காரியத்தை தேவன் வைத்து அனுப்பியிருக்கிறார், அதை நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன்.